வணக்கம் நண்பர்களே என் பேர் சுபத்ரா உங்ககிட்ட நான் பேச போற விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல இப்படி மனிதர்கள் இருக்காங்களா இதெல்லாம் திறமையில சேர்க்கிறதா இல்ல எட்டாவது அதிசயத்துல சேர்க்கிறதா அப்படின்னு தோன்ற அளவுக்கு பயங்கரமான தான் இருக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன் அதாவது இன்னோட நான் பேசுகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன் சேனல் நேம் டாக் அந்த சேனல் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் போயிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் மூணு வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அப்படி செஞ்சுமே எனக்கு அந்த அதுக்கான ஒரு சரியான சப்போர்ட் கிடைக்காது கிடைக்கல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக போட்டிருக்க ரீசெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தா குவாலிட்டியாக கண்டென்ட்டை இருக்கட்டும் இல்லை வீடியோட குவாலிட்டியாக இருக்கட்டும் இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் இது எல்லாமே எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா அந்த கண்டென்ட் பிடிச்சாலோ வீடியோ குவாலிட்டி பிடிச்சாலோ நான் பேசுறது பிடிச்சாலோ அந்த பேசுகிற விதங்கள் பிடிச்சாலோ கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க அந்த சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அது இந்த வீடியோ மூலமும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே இப்போ என்ன டாபிக் அப்படின்றத போயிட்டு பார்த்துக்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற முதல் விஷயம் என்னென்னா ஃபெதர்லெஸ் பேர்ட் இவங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படாம இருக்கவே முடியாது ஏன்னா இவங்க ஃபெதர் டிசீஸால பாதிக்கப்பட்டு எல்லா முடியும் கொட்டி போய் பறக்க முடியாம இருக்கிற ரியா அப்படின்ற இந்த கிளிய உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க இப்ப மனிதர்கள்னாலே நல்ல அழகா கலர்ஃபுல்லா இருக்கிற கிளியை தான் தேடி தேடி வாங்கி வளர்ப்பாங்க ஆனா இவங்க நோயால பாதிக்கப்பட்டு எல்லா முடியும் கொட்டுனா இந்த கிளிய வாங்கி வளர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கிளிக்கு பயங்கர வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணி விதவிதமா ரகரகமா மேக்கப் போட்டு அதை போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாஸ்லயும் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கிளி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு உலகத்தில இருந்து பல பேர் இந்த கிளிக்கு ஸ்வெட்டர்லாம் செஞ்சு அனுப்புறாங்க அது மட்டும் இல்ல சோஷியல் மீடியால பெஸ்டோ அப்படின்னு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி இப்படி நோயால் பாதிக்கப்பட்ட பறவைகள் விலங்குகள் வளர்க்குறவங்கள பத்தி அதுலயும் ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது மூலமா இப்ப நிறைய பேர் இப்படி நோயால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் பறவைகளை தத்தெடுத்தும் வளர்க்குறாங்களாம் நிஜமாவே இவங்க ரொம்ப கிரேட் தான் அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னா மெக்சூட் ரோபோட் ஏர் ஜின்கோ அப்படின்ற இவரு மெக்சூட் அப்படின்ற இந்த ரோபோட்டை உருவாக்கி அசத்துறாரு இதை ஒருத்தர் உட்கார்ந்து ஆப்ரேட்டும் பண்ணலாம் எதுக்காக இந்த ரோபோட்டை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஆபத்துல சிக்கி தவிக்கிற மனிதர்களை காப்பாத்த தான் இதை உருவாக்கி இருக்காராம் ஏதாவது பில்டிங்ஸில் இடிஞ்சி அதுல சிக்கி இருக்கிற மனிதர்கள் அப்புறம் நெருப்புல சிக்கின மனிதர்கள் அப்படின்னு அவங்களை தான் இதை உருவாக்கினதாக சொல்றாரு முழுக்க முழுக்க மனிதர்களை காப்பாத்த மட்டுமே உருவாக்கப்பட்டது தான் இந்த ரோபோட் எதிர்காலத்துல இதனால எவ்வளோ பெரிய ஆபத்துல இருக்கிற மனிதர்களையும் நிச்சயமா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த விஷயம் என்னன்னா லைரா மேக்னோகோ இவர் இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்கல்ப்சர்ஸ் செஞ்சு அதை ஆன்லைன்ல வித்துக்கிட்டும் இருக்காரு அந்த ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தா அப்படியே ரியலாக இருக்குமா இதனாலேயே இவர் உருவாக்குற ஸ்கல்ப்சர்ஸோட போட்டோஸையும் வீடியோஸையும் நிறைய பேர் வித்தியாசமான உயிரினங்கள் அப்படின்னு நம்பிடுவாங்களாம் இவர் இதுக்காக ஆர்ட் கேலரி அப்படின்னு ஓபன் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டும் இருக்காரு அதை ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டும் இருக்காரு இந்த ஸ்கல்ப்ச்சர்ஸ்லாம் எல்லாம் ஆன்லைன்ல ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகுதான் அடுத்த விஷயம் என்னன்னா கிராவிட்டி ஜெட் சூட் ரிச்சர்ட் ப்ரௌனிங் அப்படின்ற இவர் ஆரம்பத்துல மிலிடரியில தான் வேலை பார்த்திருக்காரு மிலிடரியில இருந்து ரிட்டையர்ட் ஆன அப்புறம் கிராவிட்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கம்பெனி ஆரம்பிச்சு கிராவிட்டி மூலமா பறக்கிற மாதிரி ஜெட் சூட் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு ஆரம்பத்துல இவரோட முயற்சியை பார்த்து நிறைய பேர் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது சக்சஸே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இவரும் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்காரு ஆனாலும் இவரோட விடா முயற்சியால் இப்படி ஒரு ஜெட் சூட்டை உருவாக்கி செம்மையா பறக்கிறாராம் மனிதர்களால் உண்மையாவே இந்த ஜெட் சூட் மூலமாக பறக்க முடியும்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு ஆனால் அதே நேரம் இவர் உருவாக்குற ஒரு ஜெட் சூட்டோட விலை கிட்டத்தட்ட மூணு கோடி இப்போ வரைக்கும் இந்த டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருந்துகிட்டு இருக்கான் இது ஃபுல்லாக சக்சஸ் ஆனுச்சுனா மனிதர்கள் எதிர்காலத்தில் பறந்துகிட்டே இருக்க வேண்டியது தான்

அடுத்த விஷயம் அமேசிங் சிலிகான் ஸ்கல்ப்சர்ஸ் அமெரிக்கால இருக்கிற ஆடம் அப்படின்ற இவர் ரொம்ப வித்தியாசமான ஸ்கில் சிலிகான் ஸ்கல்ப்சர்ஸ் செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காரு முதல்ல களிமண்ணில் இவருக்கு தேவையான உருவத்தை செய்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சிலிக்கான் செஞ்சு கண்ணு முடி இப்படி நிறைய செட் பண்ணி பார்க்கறதுக்கு ரியலா இருக்கிற மாதிரியே செட் பண்றாரு முகத்துல இருக்கிற குழிகள்ல இருந்து சின்ன சின்ன விஷயத்த கூட அக்யூரேட்டாக செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்கல்ப்சர்ஸை பாக்குற எல்லாருமே வேற லெவல்னு சொல்லி அசந்து போறாங்க இதுக்காக ஒரு வெப்சைட்டும் ஓபன் பண்ணி இவர் உருவாக்குற ஸ்கல்ப்சர்ஸ் வித்துக்கிட்டும் இருக்காரு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த விஷயம் என்னன்னா இன்டோர் ஸ்கை டைவிங் அமெரிக்கால இருக்கிற சிட்னி கிணட் அப்படின்ற இந்த பொண்ணு பதினாலு வயசு பொண்ணு தான் இண்டோர் ஸ்கை டைவிங்ல கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு வானத்துல ஸ்கை டைவிங் பண்றது எவ்வளவு டேஞ்சர்னு நமக்கே தெரியும் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இண்டோர் இன்டோர் ஸ்கை டைவிங் அறிமுகப்படுத்தினாங்க இப்படி சிட்னி கெனட் இண்டோர் ஸ்கை டைவிங்ல ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ட்ரைனிங்க்கு அப்புறம் நாலு மணி நேரம் தொடர்ந்து பறந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணி கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி அசத்தி இருக்காங்க நம்மளுக்கு இருக்கிற கடைசி விஷயம் என்னன்னா பயோனிக் ஆம்ஸ் நியூயார்க்ல இருக்கிற ஏஞ்சல் இந்த பொண்ணு பிறக்கும் போதே லெப்ட் ஹேண்ட் தான் பிறந்திருக்காங்க இவங்க அம்மா நிஜமாவே சூப்பர்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க குழந்தை ஏஞ்சல் வயிற்றுல இருக்கும்போதே இந்த குழந்தை லெஃப்ட் ஹேண்ட் இல்லாம தான் பிறக்கும் குழந்தை வேணுமா வேணாமான்னு டாக்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஆனா எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல அது ஏன் குழந்தை தான் நான் சந்தோஷமா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய சந்தோஷமா பெற்றெடுத்திருக்காங்க இவங்களோட சின்ன வயசுலயே இந்த பயோனிக் எலக்ட்ரிக் ஆமை அந்த அம்மா இருக்காங்க அதனால வளர வளர இந்த பொண்ணு இவங்களாவே ஒரு பயோனிக் ஆமை உருவாக்க கத்துக்கிட்டு இப்ப மனிதர்களோட கைகளை விட மூணு மடங்கு ஸ்ட்ராங்கான கையை செஞ்சு பொருத்திருக்காங்க இந்த கையை வச்சு கார் ஓட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்களாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த மனிதர்களோட திறமைகள் எல்லாமே கேட்கறதுக்கே பயங்கர ஆச்சரியமா தான் இருக்கு இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் அடுத்து ஒரு தரமான வீடியோல உங்ககிட்ட பேசுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பெல்ஸ்